என்னாச்சு? ஆச்சு சார்ஜ் போச்சு அத்தா. காலையிலேயே சார்ஜ் தீத்துட்டியா? குட் மார்னிங் சொல்லிடு. குட் மார்னிங் சார் எல்லாருக்கும், குட் மார்னிங். ஸோ இது வந்து காலையில இருந்து வ்ளாக் எடுத்துட்டு இருக்கேன். அதை வந்து நைட்டு மட்டும்தான் சொல்லணும், ஹக்குனா மட்டாட்டா. காலையில் குட் மார்னிங் குட் மார்னிங் மட்டும் சொல்லு. அம்மம்மா ஐயோ உன் கண்ணுத்தை கடிச்சு திங்க போறேன், இங்க வா. ஓகே, குட் மார்னிங். ஸோ நேற்று மீல் பிளான் பண்ண மாதிரியே இன்னைக்கு மார்னிங் வந்து எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனால் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா உப்புமா இல்லை, சேமியா உப்புமா. ஏன்னா சேமியா நிறைய இருந்துச்சு, அதை நோட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் ரவா உப்புமாவை சேமியா உப்புமாவை மாற்றிட்டேன். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாக்கு சுரக்காய் கூட்டுக்கறி போட்டு வெறிவு வச்சது. ஸோ இதுதான் மஹிக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஏன்னா மஹிக்கு வந்து ரைஸ் பிடிக்கும் மார்னிங் சாப்பிட்றதுக்கு. ஸோ இங்கே வந்து நான் லஞ்சும் ரெடி பண்ணியாச்சு. ரைஸு, இது கூட்டுக்கறி, இதில் வந்து வெண்டைக்காய் பொரியல் இருக்குது. இனி வந்து கார குழம்பு மட்டும் வைக்கணும். வச்சிட்டோன்னா லஞ்ச் முடிஞ்சு. ஸோ காலையிலேயே லஞ்சும் முடிச்சாச்சு, பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சாச்சு, இனி ஃப்ரீ. அங்கே பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையும் மைனியும் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, கார்டனை வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ நான் இப்போ உங்களுக்கு அப்படியே நான் வந்து வ்ளாக் எடுப்பேன். இன்றைக்கி வந்து நான் ஒரு தொட்டி எடுத்து வச்சுருக்கேன்ல, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தொட்டியில் வந்து இது போட போகிறேன், வெந்தயக்கீரை. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடித்தாச்சு. இப்போ நான் வந்து இந்த டீயை குடித்து முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அப்படி வ்ளாக் எடுக்கிறேன். ஸோ இன்றைக்கி லஞ்ச் இது தான். நான் வந்து சாதத்தில் பருப்பு பொடி போட்டிருக்கேன். செகண்ட் இது வந்து காரக்குழம்பு ஊற்றி சாப்பிடுவேன். இதுக்கு தொட்டுக்க வந்து காரக்குழம்புக்கு மைல்டாகிட்டு கூட்டுக்கறி நல்லாயிருக்கும், சுரக்காய் கூட்டு. இதுவும் இந்த ரெசிபியும் வீடியோ போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள், என்னோடய யூடியூப் சேனலில் இருக்குது. இது வெண்டைக்காய் பொரியல். ஸோ இதுதான் எங்களோட லஞ்ச். ஸோ நான் அப்படி வ்ளாக் எடுக்கிறதையே மறந்துட்டேன். ஸோ பேக் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து செஞ்சு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? லைட்டிங் ரொம்ப குறைவாயிடுச்சு. மத்தியானம் ஆயிடுச்சு, 3:30 ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், டூட்டி ஃப்ரூட்டி கேக் சூப்பராக வந்திருக்கு, செம்ம மாய்ஸ்டாக வந்திருக்கு. இந்த ரெசிபி வந்து என்னோடய ரெசிபி சேனலில் வந்துடும். எதில்? யம்மி டம்மி ஆர்த்தி ரெசிபீஸ் யூடியூப்பில் தான், அடிச்சு பாருங்கள் வரும். இதையும் பேக் பண்ணேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ இந்த சாக்லேட், மெல்ட்டான சாக்லேட்டை பார்க்குறதே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பார்த்தீங்களா? ஸோ இது எதுக்கு மெல்ட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே அவனில் வந்து ஷார்ட் பிரெட் குக்கீஸ் வந்து பேக் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பேக் ஆனோடனே இதை அந்த சாக்லேட்டில் டிப் பண்ணுறதுக்கு வேண்டி தான் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னொரு 3 மினிட்ஸ் இருக்குது, பேக் ஆகி முடிஞ்சிடும். எல்லோரும் லஞ்சும் சாப்பிட்டாச்சு. இங்கே மஹி குட்டி வந்து குட்டி பூனை தூக்கம் போட்டு உக்காந்துருக்கா. மஹி, மஹிமா, ஏய், அவள் வந்து ரைம்ஸ் பார்த்துட்ருக்கா. ஸோ சதீஷ்ட்ட வந்து ட்ரில்லிங் மிஷின் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எப்படி நீங்கள் மாட்டிடணும், ஒழுங்காக எடுத்துகிட்டு வாங்க, அவங்க ஃப்ரெண்டுகிட்ட யார்ட்டையும் கொடுத்துருக்காங்க, அதனால் அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். வந்ததுக்கப்புறம் இன்றைக்கி இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மாட்டிடணும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் பிரெட் குக்கீஸ். என்ன ஆச்சு, பசியா? சவடியா? பசி வந்தாச்சு, தூங்கி இப்போ தானே இருந்துச்சா? ஓகே, ஸோ ஷார்ட் பிரெட் குக்கீஸ் பேக் ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும், பர்ஃபெக்டாகிட்டு. சைடில் மட்டும் லைட் கோல்டன், சென்டர்லலாம் ஒரு மாதிரி இந்த மாதிரி. இது வந்து கொஞ்சம் ஓவராக பேக் ஆகிடுச்சு, ஏன்னா இது வந்து மற்ற குக்கீஸை விட இந்த ரெண்டும் தின்னாக இருக்குது அதனால. ஸோ இப்போ இது கூல் ஆகிறதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இது கூல் ஆனோடனே சாக்லேட்டில் கோட் பண்ணிவிட்டு அதுதான் பெஸ்ட் பார்ட். அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, லைட் இருக்கா? ஸோ இந்த ஸ்ப்ரிங்கிள்ஸில் வந்து மேலே வந்து தூவ போகிறேன். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸ். ஸோ இந்த வெரைட்டி இருக்குது, இந்த வெரைட்டி இருக்குது. இது நான் லாஸ்ட் டைம் இப்போ தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் இதுவும் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து சில்வர், சில்வர் ஸ்பார்க்லிங் சுகர். ஆனால் நான் முக்கால்வாசி இதை தான் தூவ போகிறேன். இதுதான் கிறிஸ்மஸ் ஸ்ப்ரிங்கிள்ஸ், ரெண்டு வெரைட்டி, ரெட் கிரீன், இது ஒயிட்டும் இருக்குது.
ஓகே, ஸோ அது கூல் ஆகிறதுக்கு வேண்டி இப்போ வெயிட்டிங். இது ஏன் ஃபோக்கஸ் ஆகிடுச்சு? சம்டைம்ஸ் தூ சரக்கு சரக்குன்னு திருப்பும்போது ஒழுங்காக ஃபோக்கஸ் ஆகாது. ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ என்னோடய அசம்பிள் ஸ்டேஷன் பாருங்கள். இங்கே தான் ஓரளவுக்கு லைட்டிங் இருக்குது. கூடவே யார் நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸ் பையன். மேக்ஸ் யார் இங்கே வா, அப் கமான், அப் வா இங்கே வா, டச் பண்ணு, அப் அப் அப். ஸோ இங்கே நான் பேக் இது அது டெக்கரேட் பண்ணுறதுக்கு இருக்கும்போது இவன் வந்து நம்மளை வாட்ச் பண்ணிகிட்ருக்கான். ஓகே, ஸோ நம்ம டெக்கரேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம முதல் வந்து விலாகுக்கு எப்படி நான் பண்ணுறேன்னு நீங்கள் பாருங்கள். இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் வந்து என்னோடய ரெசிபி சேனல் யூடியூப்லேயே நான் ஒரு ரெசிபி சேனல் வச்சுருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு இப்போ லைட்டாக ஒரு டீசர் மாதிரி தரேன். ஏன் உனக்கு இப்படி மூச்சு வாங்குது மேக்ஸ்? ஸோ இங்கே பாருங்கள், இதில் வந்து லைட்டாக இந்த சுகர், பயங்கர க்யூட்டாக இருக்குல்ல, சூப்பராக இருக்கு பாருங்க. சரி, நான் இதை ஃபுல்லாமே உங்களுக்கு கோட் பண்ணி முடிச்சுட்டு காணிக்கிறேன். நீங்கள் அதுக்கடையில் இந்த ரெசிபி வேணும்னா கடகடன்னு ஓடி போய் யம்மி டம்மி ஆர்த்தி ரெசிபீஸ் தமிழ் அந்த யூடியூப் சேனலில் பாருங்கள், இந்த ரெசிபி வந்துடும். மகா வந்தாச்சு ஸ்கூல்லேருந்து. நான் அவளுக்குன்னு ஒரு 4 குக்கீஸ் வந்து விட்டு வச்சுருந்தேன், ஏன்னா அவள் டெக்கரேட் பண்ணுவாள். தெரியுமா மகாம்மா? அம்மா பாரு பாரு, ஈ சொல்லு, ஈ சொல்லு. மகாவுக்கு மேலே உள்ள ஒரு பல்லும் போச்சு. ஓட்டப்பள்ளி சிங்காரி காணி வேண்டாம், டீத்தெல்லாம் காணிக்கக்கூடாது, அது அம்மாட்ட தான் அம்மா பத்திரமா வச்சுப்பேன், சரியா? உன்னோட கீப் சேக்கில் வச்சுப்பேன். ஓகே, நம்ம இப்போ டெக்கரேட் பண்ணுவோமா? இது எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு பார்த்தேன்னா எங்க வைக்கலாம், இங்க வச்சுக்கிறேன். வழுங்க வர மாட்டேங்குது. இப்போ வந்துடுச்சு ஈ கனி, இல்லாம ஒரு போட்டோ எடுத்துட்டு. பயமா இருக்குமா? சரி போதும், சரி டெக்கரேட் பண்ணு. இந்த குக்கீஸை எடுத்து இதில் சாக்லேட்டில் கோட் பண்ணு. இதை அந்த கையில் வச்சுக்கோ, வச்சுக்கோ, இந்த இதுக்கு மேலே வச்சுக்கோ. ஓகேயா? இனி வந்து நீ வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணு. ஓகே, ஸோ யூ கேரி ஆன். என்ன கொஞ்சமாக கையில் எடுத்து போடணும், சரியா? அம்மா உனக்கு எல்லாமே கோட் பண்ணி தரேன். என்ன வேலை பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. டாய்ஸ் எல்லாத்தையும் டொம்மு டொம்முன்னு மேல இருந்து கீழே போட்டியா நீ? ஆ, எதுக்கு அப்படி போட்ட? வா எல்லாத்தையும் எடுத்து வை, இங்க வா, இங்க வா, இந்த பாஸ்கெட் எடு, இங்க வா, எடு இந்த கூட எடு, வா வாங்கி வா, இங்கே வாங்கி வாங்க வாங்கி வா. குட் கேர்ள், குட் கேர்ள், கமான் கமான் கமான். எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போடு, எல்லாத்தையும் உள்ளே போடு, உள்ளே போடு, இந்தா உள்ளே போடு, உள்ளே போடு, உள்ளே போடு. ஜனா உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து வெளியே போடுறத பாருங்க, தெரியாமல் சேட்டை. நீ சொல்லி என்ன நான் செய்கிறதுக்குன்னு போகிறத பாருங்க. என்னது என்னது வச்சுட்டு போகிறத பாருங்க, தான். சரி, இதெல்லாம் நம்ம வந்து வைப்போம். இப்போ நான் வந்து டின்னர் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நைட்டுக்கு வந்து இந்த பீன்ஸ் இருக்குது. இது என்ன பீன்ஸுன்னு ஆக்சுவலாக எனக்கு தெரியல, ஃப்ரெஷ் பீன்ஸு. ஸோ இதை வச்சு தான் கிரேவி பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் அங்கே மெனு பிளான் பண்ணியிருந்தேன்ல நான், அந்த மெனு பிளான் பண்ணதில் நாளைக்குள்ள மெனு செக் பண்ணும்போது சோயா சங்க்ஸ் பிரியாணி அப்படி போட்டிருந்தாங்க. அதனால் காலையில் இடியாப்பம் டொமேட்டோ கறி அதுக்கு திங்ஸ் இருக்குது. சோயா சங்க்ஸ் பிரியாணிக்கு வந்து கொத்தமல்லி கீரையும் புதினாவும் இல்லை, அதனால் கொத்தமல்லி கீரையும் புதினாவும் சதீஷ்டா வாங்கிட்டு சொன்னேன். ஸோ இந்த கவரை ஓப்பன் பண்ணோடனே அப்படி குப்புன்னு ஸ்மெல்லு.
புதினாவோட ஸ்மெல்லு எனக்கு ரொம்ப பிடிக்கும், புதினா ஃப்ளேவர். ஸோ இப்போ வந்து நான் சோயா சங்க்ஸ் கறி பண்ண போகிறேன் சப்பாத்திக்கு. அதுக்கப்புறம் ஆட்டா வெறுவ போகிறேன், ஃபுட் ப்ராசஸரில் தான் வெறுவ போகிறேன். ஏன்னா எப்படியும் வெங்காயம் தக்காளி அரைக்கணும், அதனால் ஃபுட் ப்ராசஸர்லேயே பண்ணிடலான் இருக்கேன். ஸோ அது பண்ணும்போது உங்களுக்கு அனுப்பிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஃபுட் ப்ராசஸரில் எப்படி சப்பாத்தி ஆட்டை வருவேன்னு சொல்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பிளேடை எடுத்துடணும். எடுத்துகிட்டு ஒரு பிளாஸ்டிக் பிளேடு உண்டு, அதுதான் போடணும். ஸோ இதுதான் அந்த டோ வெறுவக்கூடிய பிளேடு. ஸோ இதை போட்டுட்டு ஸோ மாவு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு, ஆன் பண்ணிட வேண்டிதான். லைட்டா மிக்ஸ் பண்ண உடனே நம்ம அந்த இது வழியா தண்ணி விட போறோம். ஸோ தண்ணி வந்து அது ஓடும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, அதுக்கப்புறம் விட்டுட்டு அரைங்க. ஓகே அவ்வளோதான். ஸோ நம்மளோட சப்பாத்தி ஆட்டா ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்ற போகிறேன். ஸோ நான் வந்து அந்த சப்பாத்தி டோவை ஒரு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஏர்டைட் கண்டெய்னரில் மாற்றிட்டேன். ஸோ நான் ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு அப்ளை பண்ணிவிட்டு பண்ணேன். எவ்வளோ கரெக்டாக கன்சிஸ்டன்சி வந்திருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து சப்பாத்தி வந்து மாவு வந்து 1 மினிட்டில் நீங்கள் வெறிவிடலாம். போட்டு நான் வரேன், இந்த வரேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மட்டும் அரைக்கணும், அவ்வளோதான் மேட்ரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி டோ இப்படி வர்றது வரைக்கும் நீங்கள் அரைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்குன்னா கூட கொஞ்சம் மாவு போட்டு அப்படி கொஞ்சம் நேரம் சுற்றுங்க, சரியாக வந்துடும். அப்புறம் இறக்குனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி பண்ணிங்கன்னா கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்துடும். ஸோ நான் இதில் ஏன் வச்சுருக்கேன்னா இதில் மிச்சம் வரக்கூடிய மாவை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதுக்கு ஏன்னா இதுக்கு ஒரு லிட்டும் இருக்குது. ஓகே ஸோ இது வந்து ஊறட்டும். நான் பவுலில் இதிலே மாற்றலை, ஏன்னா அப்புறம் 2 தடவை மாற்ற வேண்டியிருக்கும். இப்போ நான் கிரேவி பண்ணுற வரைக்கும் இது ஊறட்டும். ஸோ நான் இப்போ வந்து இந்த ஃபுட் ப்ராசஸரில் மறுபடியும் இந்த பிளேடு போட்டுட்டேன். ஆனால் பாத்திரத்தெல்லாம் கழுவலை, ஏன்னா வந்து எப்படியும் அரைக்க தான் போகிறோம், அதனால் எதுக்கு 2 டைம்ஸ் கழுவணும். கொஞ்சம் மாவு இருக்கு பட் பரவாயில்ல அது. ஸோ இப்போ இதுலேயே நான் வந்து 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டு அரைச்சிட போகிறேன். ஸோ ஒரே வேலையாக முடியும்ல, கழுவுறது ஒரே மாதிரி கழுவிடுவோம். தக்காளி வெங்காயம் ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டுடலாம். இப்போ அரைச்சிட போகிறேன். இங்கே பாருங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பட்டர் பீன்ஸ் கிரேவி பொட்டேட்டோ போட போகிறேன். பொட்டேட்டோ கிரேவி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பட்டர் பீன்ஸ் கிரேவி வந்து ப்ரெஷர் குக்கரில் தான் வைக்க போகிறோம். ஸோ இதில் என்ன ப்ரெஷர் குக்கர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, இது வந்து அல்ட்ரா பிராண்டு. ஸோ இது வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது லிங்க், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோ. ஸோ வெரி பேசிக்கான ஒரு கிரேவி தான். அப்படியா, சரி சரி. ஸோ ஆயில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் 2 ஏலக்காய், பட்டை, 2 கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. ஜஸ்ட் வாசனைக்கு மட்டும்தான். இன்னைக்கு கிடையாது. நோ நோ, இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு அம்மா உனக்கு சப்பாத்தியும் வீக்கெண்டு ஃப்ரைடே சாப்பிடண்டா, பசிச்சா சாப்பிடு. ஸோ இப்போ வந்து ஆனியனும் டொமேட்டோவும் போட்டுடலாம். ஸோ
இப்போ இதை வந்து நான் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இல்லை, எப்படியும் இது ஒன்று வதங்க 4-5 நிமிஷம் ஆகும். வதக்கிட்டு காணிக்கிறேன்னா ஸோ இங்கே நான் எல்லாத்தையுமே டிஷ் வாஷரில் லோட் பண்ணிட்டேன். ஃபுட் ப்ராசஸர் முதற்கொண்டு நான் டிஷ் வாஷரில் வச்சுருவேன். ஓகே, சமையல் பண்ண லோட் பண்ணிகிட்டே வரேன். ஸோ நாங்கள் சமையல் பண்ணிகிட்ருக்கிற கேப்பில் இங்கே பாருங்கள் மகிமா, உங்களுக்கு ஜூம் ஆக மாட்டேங்குது. ஸோ நான் சமையல் பண்ணிகிட்ருக்கிற கேப்பில் மகி என்ன பண்ணி வச்சுருக்காருன்னு பாருங்க. ஷப்பா, இந்த குட்டி இருக்கே, நல்லா ஆளம் போகுது. டென்ஷன் ஆகிட்டேன், இங்கெல்லாம் அழித்து வச்சு அந்த மார்க்கரை வச்சு. வா, ஓகே, ஒரு வேலைக்கு இரு வேலைம்மா. ஸோ குட்டீஸே இப்படிதான், ஏதாவது ஒன்று அன்அட்டண்டடாக விட்டுட்டானா முடிஞ்சுப்பா, இருக்கிற வேலையெல்லாம் காணாதுன்னு இன்னும். ஸோ இது வதங்கிட்டே இருக்கு. ஸோ இது வதங்கிட்டு இருக்கிற டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டேன். ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிரேவியெல்லாம் இல்லை, இது வந்து அவசரமாக இருக்கும்போது. சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை அந்த டைமில், இல்லைன்னா ரொம்ப சோம்பேறியாக இருக்கீங்க அந்த டைமில், காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு நைட்டு ஃபுல்லாக, காலையில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக நம்ம எழுந்திப்போம், நைட் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி டவுன் ஆகி நைட்டு டின்னர் பண்ணும்போது ஆன் ஆகிடும், அந்த டைம்லலாம் நீங்கள் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான கிரேவி. ஏன்னா வந்து தனியாகலாம் வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒன்றா போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிட்டு பொடியெல்லாம் போட்டு குக் பண்ண வேண்டியதான். ஸோ இப்போ இது வந்து வதங்கியாச்சு, இப்போ நம்ம பவுடர்லாம் போட்டுடலாம். ஸோ பவுட்ரும் நான் பெரிய லெவல்லலாம் ஒன்றும் போட போகிறதில்ல, சாதா சில்லி பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர், கொத்தமல்லி பொடி. ஃபஸ்ட்டு இவ்வளோத்தையும் வதக்கிடலாம், அதுக்கப்புறம் கரம் மசாலா போட்டுக்கலாம். என்ன கேம்டா? இல்லாமல் அதை ஒரு வீடியோ மட்டும் எடுத்து முடிச்சுட்டு வார. ஸோ இப்போ பொட்டேட்டோ போட்டுடலாம், அப்புறம் பட்டர் பீன்ஸையும் போட்டுடலாம். மகா சும்மா இரு. ஸோ நான் பட்டர் பீன்ஸையும் போட்டாச்சு, அது பட்டர் பீன்ஸா என்னன்னு தெரியல. என்னதுமா புரியல, வாயா? ஆ, அதுக்கப்புறம் நியூட்ரலா தருவேன். ஸோ தண்ணி ஊற்றிடலாம். ஆ, பவுலில் ஒரு ஸ்பூன் போட்டு தருவேன், சரியா? ஸோ இப்போ நான் கரம் மசாலா பொடி கொஞ்சம் போட்டுட்டு உப்பு போடணும். உப்பு போட்டாச்சா? இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ மூடி போட்டு நான் ஒரு 3 விசில் வச்சுருப்பேன். இது வந்து ஃப்ரெஷ் பீன்ஸ்னால டக்குன்னு குக் ஆகிடும். மூடி என்னடி பண்ணுறீங்க மகா மகிமா? ஓகே, இது குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் காணிக்கிறேன். என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க? ஆ, மகிமா, அவ அக்கா என்னெல்லாம் பண்றாளோ அதெல்லாம் பண்ணுவோம். ஸோ நம்ம கிரேவி வந்து நம்ம 3 விசில் வச்சு
கொத்தமல்லி கீரையை போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மகா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்றியா மகா? யா மகா வேண்டான்னு சொல்லுங்க மகாம்மா. ஏ மகா ஓட்டப்பள்ளி, ஏ ஓட்டப்பள்ளி, ஏ ஓட்டப்பள்ளி சிங்காரி ஒரு வீட்டுக்கும் போகாத. சரி ஓகே, நான் டின்னர் முடிச்சுட்டு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ எல்லாருக்கும் டின்னர் கொடுத்தாச்சு, ரைஸும் இருக்குது, அதனால தான் குறவாக தான் செஞ்சேன் நாங்கள். ஸோ இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் இப்போ ஃபுல்லாக இதை க்ளீன் பண்ண போகிறேன், க்ளீன் பண்ணிவிட்டு நான் சாப்பிட போகிறேன். ஓகே ஸோ குயிக்காக க்ளியராக பண்ணிடுறேன், பெருசாலாம் ஒன்றும் இல்லை, அதனால டக்குன்னு க்ளீன் பண்ணிடலாம். என்னது இன்னொரு தடவை நீ வேஸ்ட்டோ அதில் போடும்போது காணி என்ன காணி வீடியோ எடுக்க அம்மா நீ எப்படி வேஸ்ட் போறியன்னு சொல்லி காணி. குட் மார்னிங்கா. எத்தனை தடவை சொல்லுவ? குட் நைட் சொல்லிடு, அம்மா மாடிக்கு எடுத்துட்டு வரேன். நம்ம மாடியில் வச்சு மகிழியும் சேர்ந்து குட் நைட் சொல்லுங்க. அதுவும் இப்போ அம்மா வந்து இங்கே டிஷ் வாஷர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ எல்லா வேலையும் முடிஞ்சு மகாக்கும் மகிக்கும் டெசர்ட்டுக்கு அம்மா என்ன குடிக்கேன்? நியூட்டலா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மகி என்ன சாப்பிட்டுருக்க? அம்மா சொன்னா நீ டின்னர் முடிச்சேன்னா அம்மா உனக்கு உனக்கு நியூட்டலா தருவேன்னு சொன்னானா? அதே மாதிரி தந்துட்டேனா? குட் கேர்ள். சரியா? ஓகே சொல்ல மாடி போ, இப்பவே சொல்லிருங்க குட் நைட் சொல்லிருங்க. ஓட்டப்பள்ளி நீ தான், ஓட்டப்பள்ளி நீ தான். மகி குட் நைட் சொல்லிரு. சரி ஓகே. ஸோ எல்லாருக்கும் இந்த வ்ளாக் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த அதெல்லாம் சொல்லலாம். ஸோ இந்த வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதோடு இன்னைக்கு வ்ளாகை முடிச்சுக்கிறேன், இன்னொரு வ்ளாகில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், குட் நைட்.